வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மெமரி மாமி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குழந்தைங்களுக்கு நம்ம புக்ஸ் ரீட் பண்ணி காட்டுறது அண்ட் அவங்களுக்கு புக் ரீட் பண்ண வேண்டிய பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத என்னோட ஆக்டிவிட்டி அண்ட் டெய்லி ரொட்டீன் வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைங்களுக்கு 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது அவங்களோட மூளை வந்து 90% வளர்ச்சியை 5 வயசுக்குள்ளேயே வந்து வளர்ந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அண்ட் அவங்க இதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் கற்றுக்குறாங்களோ அதுதான் அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டாக பின்னாடி இருக்கும் அப்படின்றத நிறைய ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த ஹேபிட்ஸ் தான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்படி தான் இந்த புக் ரீடிங் ஹேபிட்டும் கூட. இப்போவே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன கதை புக் அப்புறம் சின்ன சின்ன ரைம்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது அவங்களோட புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து அதிகப்படுத்தும். அதனால ஃப்யூச்சரில் அவங்க நிறைய புக்ஸ் வந்து படிப்பாங்க. புக்ஸ் படிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் அவங்க லாங்குவேஜ் டெவலப் பண்ணுவாங்க, நிறைய வேல்யூஸ்லாம் நம்ம நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த சின்ன சின்ன நீதி கதைகள் குழந்தைங்களுக்கு சொல்கிறது மூலயமா அந்த கதைகள் படித்து தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்க லைஃப்பில் அது நிறைய இம்பேக்டை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறோம், 5 வயசுக்குள்ளே குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அதுக்கு மேலே அவங்க பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆன அந்த நல்ல விஷயங்கள் தான் அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி நம்ம புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட குழந்தைங்க வந்து அதை கிழிச்சிடுறாங்க, தண்ணி ஊற்றிடுறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. அதனால அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்கள் பண்ணியிருக்கேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் குழந்தைங்களோட புக்ஸில் எந்தெந்த மாதிரி டைப் இருக்குது அப்படின்றத ஒரு 5 மெயினான டைப் அதனோட மெட்டீரியலை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். சாதாரணமான பேப்பர் புக்ஸ் பார்த்திங்கன்னா பேப்பர் பேக் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் பேக் புக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து படிக்கும்போது திணிச்சிடுறதுக்கும் இல்லை தண்ணி ஏதாவது கொட்டிட்டாலும் ஈஸியாக வேஸ்ட் ஆகிடும். நிறைய பேரண்ட்ஸோட பிரச்சனையும் கூட அதுதான், கிழிச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருமே சின்ன வயசில் அதை பண்ணுறது தான், ஏன்னா குழந்தைங்களுக்கு கிழிக்கணும் அப்படின்றது தெரியாது. புக்ஸை எடுத்தோடனே அதை என்னெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி புக்கை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்றது நம்மள நிறைய பேத்துக்கு தெரியவே கிடையாதுங்க. அதனால் குழந்தைங்க புக்கு கிழிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. ரொம்ப விலை கம்மியான புக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சில மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நம்ம குழந்தைங்க வந்து புக்கை கிழிக்காமல் சேஃபாக வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் புக் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் புக். கிளாத் புக்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி துணினால் செய்யப்பட்ட புக் தான் வந்து கிளாத் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துணி மாதிரியான மெட்டீரியலில் செஞ்சுருக்கனால குழந்தைங்க வந்து கிழிக்க முடியாது. தண்ணி ஏதாவது ஊற்றினாலும் நம்ம இதை அழுக்காயிட்டாலும் வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புக் தான். நார்மலாக நீங்கள் குழந்தைங்க அழுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது, சேஃபும் கூட. ஆனால் அடிக்கடி இந்த மாதிரியான கிளாத் புக் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய அழுக்காக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கிளாத் புக் வந்து 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து புக்கை வந்து மேலே போட்டுட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் இடிச்சிட்டாங்க அந்த மாதிரினா கூட வலிக்காமல் இருக்கிற மாதிரியான புக்ஸ் தான் இந்த கிளாத் புக்ஸ். இது 6 மாதத்துக்கு உள்ளே இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரிய 2 வயசு 3 வயசு 4 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கான்செப்ட்ஸோடு இந்த புக்ஸ் வருது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஷேப் மிஸ் ஆகிடுச்சு, அதை விட்டுருங்க. ஷேப்ஸ்க்காக இந்த மாதிரி எடுத்து வெல்க்ரோவில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதை வந்து டைம் செட் பண்ணுற மாதிரி அண்ட் இதில் வந்து இந்த பட்டன்லேருந்து ஃப்ளார் ரிமூவ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி கேட்டர்பில்லர் பட்டன், இந்த பக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஷூவோட லேஸ் கட்டி பழகிறது, ஜிப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பழகிறது, அண்ட் இதெல்லாம் வந்து டச் அண்ட் ஃபீல். இது ஒவ்வொரு ஃப்ளாருமே வந்து ஒவ்வொரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றொன்றும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சென்சரி ஆக்டிவிட்டி மாதிரி இந்த புக் இருக்குது.
இந்த மாதிரி கிளாத் புக் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுலேயே சாதாரணமான ஸ்டோரி, ஒரு டெடிபேர் இருக்குது, டெடிபேர் குளிக்க போகுது, அந்த மாதிரி சாதாரணமான ஸ்டோரி புக்ஸ்லாம் கூட நிறையவே கிடைக்குது. ஆனால் இந்த புக்ஸோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் விலை காஸ்ட்லி. ஏன்னா இது வந்து துணினால் செய்யப்பட்டிருக்கு, ஸ்டிச்சிங் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் இது மாதிரிலாம் இருக்கனால இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம், ரொம்ப நாளைக்கு குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். அதே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ட்ராவல் டைம்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த புக் வந்து நாங்கள் மெட்ராக்கு அரௌண்ட் 1 இயருக்கு போது வாங்கினாங்க நினைக்கிறேன். பட் இன்னுமே இந்த புக் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்போவுமே எடுத்து ஏதாவது ஷூ லேஸ் போடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாத் புக். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்ட் புக்ஸ். போர்ட் புக்ஸ்னால் இதனோட ஒவ்வொரு பேஜுமே வந்து நல்லா ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாதிரியான அட்டை மாதிரியான ஒரு பொருள்னால் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேஜுமே வந்து குழந்தைங்க வந்து கிழிக்க ட்ரை பண்ணாமலும் கிழியாது, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்னால செய்யப்பட்டிருக்கு. அதே போல் மேலே வந்து பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு கவர் இருக்கிறதுனால குழந்தைங்க தண்ணி ஏதாவது கொட்டிட்டாலோ இல்லை சாப்பாடு ஏதாவது செஞ்சிட்டாலோ ஜஸ்ட் நீங்கள் ஈர துணி வச்சு கூட துடைக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் இது. ஸோ இந்த புக் வந்து காய வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும், ரொம்ப தண்ணியும் அது போல் அப்சார்ப் பண்ணாது. இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் புக். இது வந்து போர்ட் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான புக்ஸ் கூட 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு மேலே கொஞ்சம் உட்கார ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க மேலே போட்டுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போர்ட் புக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க மேலே போட்டுக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் புக். இந்த மாதிரி புக் பார்த்திங்கன்னா கிளாத் புக்ஸை விட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் மற்ற பேப்பர் பேக் புக்கை விட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இதோட ப்ரைஸும் இது ஒரு ட்ராபேக், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதுவும் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன். இது 6 மந்த்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து 3, 4, 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க வரைக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். தேர்ட் டைப் பார்த்திங்கனாக்கா ஹார்ட் கவர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் கவர் புக் தான் இந்த மாதிரி கொஞ்சம் போர்ட் புக்கை விட கொஞ்சம் கம்மி திக்னஸ் பட் கொஞ்சம் ஸ்டெடினஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி புக்ஸ் சொல்லலாம். இது கவர் வந்து நல்லாவே ஹார்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்க பேப்பர்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா பேப்பர்ஸுமே வந்து லேமினேட் பண்ண மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஃபீல் மேலே கொடுத்துருக்கறனால ஈரமாகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. அதே போல் குழந்தைங்க கிழிச்சா கொஞ்சம் அந்த போர்ட் புக் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து கிழிஞ்சாங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது. ஆனால் நம்ம பேப்பர் பேக் புக்கை விட இது கொஞ்சமே ஸ்டடியாக இருக்கும். அண்ட் இந்த புக் பார்த்திங்கன்னா மற்ற போர்ட் புக் அண்ட் கிளாத் புக் எல்லாத்த விடவுமே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். இந்த புக்ஸ்லேயுமே நிறைய ஆக்டிவிட்டி புக், நிறைய ஸ்டோரி புக்ஸ், நிறைய அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் புக்ஸில் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி இல்லாமல் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த புக்ஸ் வந்து எல்லா ஏஜ் உள்ள குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து 6 மந்த்ஸ்க்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க ஒரு டைரெக்ஷனில் அப்படிங்கும்போது சில கலர் புக்ஸ், சில பிளாக் அண்ட் ஒயிட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களை சுற்றி வச்சு அவங்க கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால குழந்தைங்க மேலே விழுந்தாலும் அவ்வளோவா அடிபடாது. ஸோ கொஞ்சம் சேஃபான யூஸ்க்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புக் வந்து தண்ணி பட்டா அந்த மாதிரிலாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஈஸி டு கேரின்ற மாதிரியான புக் தான் இது. ட்ராவல் டைமில் கூட இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புக் பார்த்தீங்கன்னா ஸ்வீக்கி டைப் ஆஃப் டீதிங் டைப் ஆஃப் புக்குன்னு சொல்லலாம். இப்போ என்கிட்ட அந்த புக்கு காட்ட சாம்பிள் இல்லை, பட் நான் பிக்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலால் செய்யப்பட்ட ஒரு புக்குன்னு சொல்லலாம். இந்த புக் வந்து குழந்தைங்க குளிக்கும் போது கூட பாத் டப்பில் போட்டு விளையாண்டுட்டு அதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கான நல்ல ஒரு பிளாஸ்டிக்னாலே ஃபுல்லாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய புக்குன்னு சொல்லலாம். இந்த புக்கு கூட டீதிங் வர ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு வாயில் வச்சு கடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த புக்கில் வந்து டீதிங் புக் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் கூட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து கடிக்க வைக்கலாம். இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் புக் மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியான புக் தான், ஆனால் ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக கிழிக்க முடியாது, வேஸ்ட் பண்ண முடியாதுன்றனால ரொம்ப நாளைக்கு வரும்.
ஸோ இந்த புக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஒன் ஆர் டூ புக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாத் டப்பில் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்காக கூட இந்த புக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பேக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் பேக்னால் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ரெகுலராக நம்ம கடையில் வாங்கக்கூடிய புக்ஸ். அதாவது பேப்பர் ரொம்பவே நல்ல நார்மல் பேப்பர் மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பேப்பர் மெட்டீரியல் தான் வந்து பேப்பர் பேக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டடியாக இருக்கும், பட் உள்ள பேப்பர் வந்து நார்மல் ரெகுலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் டைப் ஆஃப் புக்ஸ். இது ஜென்ரலாக எல்லாருமே பார்த்துருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். இந்த புக் வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு, புக் வந்து கிழிக்கக்கூடாது அப்படின்ற ஸ்டேஜில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து கொஞ்சம் கிழிக்க மாட்டாங்க. ரொம்ப புக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஸ்டோரி படிக்கணும், ஆக்டிவிட்டி இருக்கும், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கனால கிழிச்சிடாமல் தண்ணி எதுவும் கொட்டிடாமல் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே, ஒரு சில குழந்தைங்க வந்து ஒன் இயர்லேயே கூட புக்கெல்லாம் கிழிக்காமல் வச்சுட்டு நல்லா படிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒன் இயர்லேயே கூட கொடுக்கலாம். உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த புக்கை உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இருக்க எல்லா புக்ஸ்லேயுமே வந்து இந்த பேப்பர் பேக் புக்ஸ் வந்து ரொம்பவே ரேட் கம்மியாக கிடைக்கும். ஆனால் இந்த புக்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் கூட இருந்து சொல்லிக் கொடுங்க. ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து குழந்தைங்க புக்கை கிழிச்சிட்டாங்க, இல்லை கிழக்கிட்டாங்க, இல்லை தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் குழந்தை வந்து ஒரு பொருளை எடுக்கும்போது அதை ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணும், என்னென்னலாம் பண்ணலாம், வாயில் வைக்கலாம், இல்லை கிழிக்கலாம், இழுத்திருக்கலாம், இல்லை அதுலேயும் சாப்பாடை போட்டு விளையாடலாம், அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா அம்மாக்களுமே அந்த மாதிரி ஃபேஸை எல்லாம் பார்த்து தான் வருவோம். எங்களோட பாப்பாவும் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிறுக்கியிருப்பாங்க, ஆனால் இன்னுமே இந்த புக் தான் அவங்களோட ஃபேவரட் புக்குன்ற மாதிரி அளவுக்கு உள்ளே இருக்க பேஜஸும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் படிப்பாங்க. அப்படி குழந்தைங்க கிறுக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்றனால நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு புக்ஸ் மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து இல்லாமல் போயிடும். புக்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கண்டிப்பாக இல்லாமல் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுட்டா பாரு இதில் எவ்வளோ ஸ்டோரி இருக்குது, எவ்வளோ கலரான பிக்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சூப்பரான அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கும் புக் மேலே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அமேசான் மாதிரியான ஆன்லைன் சைட், ஃப்ளிப்கார்ட் அண்டு மற்ற லோக்கல் ஆன்லைன் சைட் வச்சுருக்கக்கூடிய புக் செல்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோக்கலாக புக் ஷாப்ஸ் அண்டு சில கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களோட ஏஜுக்கு முடிஞ்ச வரைக்கும் சரியான புக்ஸை கொடுங்க. அப்படி இல்லாட்டி அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் புக்கோட மெட்டீரியலை பொறுத்து புக்ஸ் வந்து எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக்கான அஞ்சு டைப் ஆஃப் புக்ஸை தான் வந்து நாம் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் புக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் சரி நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு குழந்தைங்களோட புக்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலோட இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.